ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையலறை. இன்றைக்கி நம்ம அவரக்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் இது கூட 10 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நீளமாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ண அவரைக்காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டு ஒரு செகண்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம முழுசாக சைவ சாப்பாடு சாப்பிடும்போது மசாலா பொரியலை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, துருவிய கால் முடி தேங்காவை சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. இது சாம்பார் சாதம், கார குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இனிமே விசேஷ நாளையில் கல்யாண வீட்டில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான அவரைக்காய் மசாலா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராஜி சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.